இந்திய கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட் மட்டுமில்லாம டெஸ்ட் போட்டிகளிலையும் அயல் நாடுகளிலையும் சிறப்ப பந்து வீசுறாரு அதனால அவர்தான் நமக்கு நம்பர் ஒன் ஸ்பின்னர் அப்படின்னு பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு இதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் இனிமே இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் மட்டும்தான் அணில இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சூசகமா தெரிவிக்கிற விஷயமாயிருக்கு அஸ்வின் தன்னோட உடல் காயங்களை சரியா பாத்துக்கிறது அப்படிங்கறதுல தனக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு கேப்டன் விராட் கோலி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இப்போ ரவிசாஸ்திரியும் குல்தீப் யாதவ உடைய அரும பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது கிரிக்பஸ் இணையதளத்துக்கு ரவிசாஸ்திரி அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குல்தீப் யாதவ் தான் இப்போதைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் நம்பர் ஒன் ஸ்பின்னர் அவரு வெளிநாட்டு பிச்சுலையும் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு அதோட வெளிநாட்டு பிச்சில் ஒரு ஸ்பின்னர் தான் தேர்வு செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பின்னரா குல்தீப் யாதவ் தான் தேர்வு செய்வோம் அப்படின்னு ரவி சாஸ்திரி தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்துல அஸ்வினை பத்தி பேசும்போது எல்லாருக்குமே நேரம் அப்படிங்கிறது உண்டு இப்போதைக்கு குல்தீப் யாதவ் தான் நம்முடைய முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப்பை பேட்ஸ்மேன்கள் கூட கணிக்க முடியாம திணறாங்க சிட்னி டெஸ்ட் போட்டியில குல்தீப் பவுலிங் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு இது ரெஸ்ட் ஸ்பின் யுகம் குறிப்பா வெளிநாட்டுல அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல சிட்னில அவர் வீசிய விதம் அயல் நாடுகள்ல நிச்சயமா அவர் தான் நம்பர் ஒன் ஸ்பின்னர் அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு ரவி சாஸ்திரி தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே அஸ்வின் இந்தியன் டீம்ல இருந்து கட்டப்பட்டு வராரு அப்படி இருக்கும்போது இப்போ ரவி சாஸ்திரி குல்தீப் யாதவ் தான் பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இனி அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை பத்தி நான் உங்கத்துக்கு என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க